இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் இருந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு சாதகமா என்ன வாயிருக்கா என்ன முழக்கிறான். அப்ப இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த அரசியல் பேசினாலும் எந்த கருத்தியல் பேசினாலும் இந்த விடுதலை புள்ளியில புள்ளியில இருந்துதான் விடுதலை அரசியலே தொடங்குது. வேலைங்கிற தமிழ்நாட்டை கடந்த 500 வருஷமா வெளியில இருந்து வந்தவன் ஆண்டுகிட்டு இருக்கான். வெளியில இருந்து வந்தவன் ஆண்டுகிட்டு இருக்காங்கிறது கூட இங்க இருக்கக்கூடிய பல அமைப்புகளுக்கு நம்ம வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரிஞ்சு? இந்த சீமான் எல்லாம் வந்து 2009 முள்ளிவாய்க்காலுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு தெரியலையா? இல்ல இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் வந்து இங்க வந்து இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதா? இல்ல 2009 அப்புறம் கூட 2012 இந்த தமிழர்கள் அமைப்பு தொடங்கி தமிழ்நாடு முழுக்க தீவிரமா இந்த விஷயத்த பரப்புறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியாதா? பெரியார் கேள்வி, தந்தை பெரியார் என்ன இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாமா அப்படின்னு கேட்டு இருந்தாங்க ஒரு சில பேர். புரியுங்களா? தந்தை பெரியார் இப்படி சொல்லிருக்காங்க. எவடா யாருக்கு யாரா தந்தை? இவ யாரா எனக்கு தந்தையா இருக்கு? என் நாட்டு 180 கோடி சொத்துலாம் வச்சிருந்தாரு, அவர் வந்து உங்களுக்காக போறாங்க, அவரே கேள்வி கேட்கலாம். 150 கோடி சொத்து இவனுக்கு எங்கிறது வந்துச்சு? யார் அப்ப உங்களுக்கு சொத்து எந்த ஆண்டால இருந்து இவன் கொண்டு வந்தாங்க 150 கோடிய? திருட்டு போய முள்ள மாதிரி போயெல்லாம் எங்கிருந்தோ வந்து யார் நிலத்தை யார் மண்ணை புடிங்கி வச்சுக்கிட்டு இவங்க உட்கார்ந்து இவங்க பிச்சா போடுவாருங்க. நாங்க பிச்சை கை கட்டி வாங்கிட்டு கேள்வி கேட்காங்க. கேள்வி கேட்கறது கூட இங்க இருக்கிற எவனுக்குமே தைரியமோ வீரமோ கிடையாது. அந்த வீரம் தான் பல்லர் சாதியில நான் பொறுத்த எனக்கு பெரிய